விக்கிபீடியா வெளியிடும் பொலி புத்தகம் கோலபுரி ஊர்வலம் சிறுவர் கதை நூல் தொகுப்பு பாசமுள்ள நாய்க்குட்டி ஆசிரியர் பாவலர் நா ரா நாச்சியப்பன் குரல் ஸ்ரீதேவி செந்தில்குமார் கணிதவியல் மாணவி ஸ்ரீ சேவுகன் அண்ணாமலை கலைக்கல்லூரி தேவகோட்டை ஒளி புத்தக உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் ஊர்வலம். கோலபுரி என்ற ஊரிலே வண்ணங்கி என்ற ஒரு மன்னன் இருந்தான். மன்னன் வண்ணங்கி எப்போதும் இன்பமாகவே இருந்தான். அவனுக்கு புது புது ஆடைகளை அணிவதில் விருப்பம் மிகுதி. காலையில் எழுந்தவுடன் ஓர் ஆடை அணிவான், குளித்தவுடன் மற்றொரு ஆடை அணிவான், அரசவைக்கு வரும்போது வேறொரு ஆடை அணிவான், பகல் உணவுக்கு ஓர் ஆடை அணிவான், பிற்பகலில் இன்னும் ஓர் ஆடை அணிவான். நகர்வளம் வரும்போது ஒவ்வொரு வீதி கடந்ததும் ஓர் ஆடை மாற்றுவான். வேட்டைக்கு சென்றால் அதற்கென்று ஓர் ஆடை, நீதி விசாரணையின் போது மற்றொரு ஆடை. இப்படி அவன் ஒரு நாளைக்கு 20 ஆடைகள் மாற்றுவான். முதல் நாள் உடுத்திய ஆடையை மறுநாள் பயன்படுத்த மாட்டான். அவனுடைய பணம் முழுவதும் ஆடைக்காகவே செலவிட்டான். அவனுடன் நெருங்கி பழகுவோர் அவன் புதிது புதிதாக பூணும் உடைகளின் அழகை புகழுவார்கள். அவனுக்கு உடனே பரிசு அல்லது பதவி கிடைத்துவிடும். கோலபுரிக்கு ஒரு நாள் 3 ஆட்கள் வந்தார்கள். ஏமாற்றி பிழைப்பதே அவர்களின் தொழில். நாடு நாடாக சென்று பெரிய மனிதர்களோடு பழகி அவர்களை ஏமாற்றி பணம் பறித்து பறித்து பழகியவர்கள். பத்தன், சித்தன், முத்தன் என்ற பெயருடைய அந்த எத்தர்கள் மூவரும் கோலபுரி ஊரை சுற்றி பார்த்தார்கள். அரசாங்க அதிகாரிகள் மக்கள் ஆகியோரிடம் அந்த அரசனை பற்றி விசாரித்து தெரிந்து கொண்டார்கள். ஆடை பைத்தியம் பிடித்த அரசனை ஏமாற்றி பணம் பறிக்க ஒரு திட்டம் தீட்டினார்கள். ஒரு நாள் அவர்கள் அரசனை பார்க்க அரண்மனைக்கு சென்றார்கள். பத்தன் தான் துணி நெய்வதில் வல்லவன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். சித்தன் தான் ஆடை தைப்பதில் சூரன் என்று சொல்லிக் கொண்டான். முத்தன் தான் சாயம் கொடுப்பதில் தலை சிறந்தவன் என்று கூறினான். நாங்கள் மூவரும் சேர்ந்து உருவாக்கும் ஆடையைப் போல் இந்த உலகத்தில் இதுவரை யாரும் செய்ததில்லை என்று மூவரும் கூறினார்கள். அரசே, தாங்கள் விரும்புவீர்களானால் தங்களுக்கு ஓர் அதிசயமான மாய ஆடையை நாங்கள் உருவாக்கி தருகிறோம். துணியின் தரத்திற்கோ தையல் வேலையின் திறத்திற்கோ அதற்கு கொடுக்கும் வண்ண சாயத்தின் அழகுக்கோ ஈடாக நீங்கள் எதையும் காண முடியாது. இந்த அதிசயமான ஆடையின் தன்மை என்னவென்றால், தன் கடமையை சரிவர செய்யாத ஒருவனோ ஓர் அறிவற்ற முட்டாளோ பார்ப்பானாயின் இந்த ஆடை அவன் கண்ணுக்கு தெரியாது. கண்ணால் பார்த்தவர்களோ அதன் அழகையும் திறத்தையும் நிறத்தையும் வியந்து பாராட்டி கொண்டே இருப்பார்கள். அரசே, இப்படிப்பட்ட ஆடை ஒன்று தங்களுக்கு தேவையா? அப்படியானால் எங்களுக்கு கட்டளையிடுங்கள் என்று அவர்கள் கேட்டார்கள். விந்தையான அந்த ஆடையை பற்றி நீங்கள் சொல்லும் போதே என் சிந்தை கவர்கிறதே. நிச்சயமாக நான் அந்த ஆடையை அணிந்து கொள்ள விரும்புகிறேன். கலைஞர்களே, உங்கள் கூட்டு முயற்சியால் உருவாகும் ஆடையை அணிந்து கொண்டு நான் நகர்வளம் வர விரும்புகிறேன். உங்களுக்கு எத்தனை பொன் வேண்டுமோ வாங்கிக் கொள்ளுங்கள். நாளைக்கே வேலையை தொடங்குங்கள். ஒரு வாரத்தில் உங்கள் ஆடையை எதிர்பார்க்கிறேன் என்றான் கோலபுரி அரசன் வண்ணங்கி. அந்த எத்தர்கள் அரசனிடம் 1000 பொன் அச்சாரமாக வாங்கிக் கொண்டார்கள். அன்றைக்கே கடைத்தெருவுக்கு சென்று ஒரு கைத்தறியும் ஒரு தையல் பொறியும் ஒரு அடுப்பும் சாயம் காய்ச்சுகின்ற பானையும் வாங்கிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட கூடத்தில் இவற்றை கொண்டு வந்து இறக்கினார்கள். முதல் 2 நாட்கள் பித்தன் கைத்தறியில் நூல் இல்லாமலே வேலை செய்து கொண்டிருந்தான். சித்தனும் முத்தனும் உதவி புரிவது போல் பாவனை செய்து கொண்டிருந்தனர். அடுத்த 2 நாளும் சித்தன் தையல் பொறியை ஓட்டிக் கொண்டிருந்தான். துணி இல்லாமலே தையல் பொறி வேலை செய்து கொண்டிருந்தது. பித்தனும் முத்தனும் தூக்கி பிடித்துக் கொள்வது போலவும் எடுத்து கொடுப்பது போலவும் நடித்துக் கொண்டிருந்தனர். மற்ற 2 நாட்களும் முத்தன் சாயப்பானையில் தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைத்துக் கொண்டிருந்தான். வெறும் கையினால் துணியை சாயத்தில் நனைப்பது போலவும் காயப்போடுவது போலவும் பாசாங்கு செய்து கொண்டிருந்தனர்.
ஏழாவது நாள் மன்னர் வண்ணங்கி தனக்காக உருவாக்கியுள்ள ஆடையை பார்த்து வர புறப்பட்டான். அரச மண்டபத்திலிருந்து இரண்டு படி கீழே இறங்கிய பிறகுதான் மன்னனாகிய தானே போவது தன் தகுதிக்கு ஏற்றதல்ல என்று எண்ணி தன் அமைச்சர்களில் ஒருவரை கூட்டி வரும்படி ஆள் அனுப்பினார். அந்த அமைச்சர் போய் பார்த்து வந்தால் ஆடையை பற்றி அறிந்து கொள்வதோடு அவர் கடமை தவறாதவரா அறிவாளியா என்பதையும் ஐயமர தெரிந்து கொள்ளலாமே என்று அரசன் எண்ணினான். அரசன் கட்டளைப்படி அமைச்சர் புதிய ஆடையை பார்த்து வர புறப்பட்டார். அமைச்சர் தங்கள் கூடத்தை நோக்கி வருவதைக் கண்ட எத்தர்கள் எச்சரிக்கையானார்கள். எப்படி நடிக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டார்கள். அமைச்சர் கூடத்திற்குள் நுழைந்தவுடன் அவருக்கு ஒரு நாற்காலி போட்டு உட்கார வைத்தார்கள். மூன்று பேரும் அடக்க ஒடுக்கமாக வணங்கி நின்றார்கள். ஆடை உருவாக்கி விட்டீர்களா என்று அமைச்சர் கேட்டார். பெருமானே, இதோ எடுத்து வருகிறோம் என்று மூன்று பேரும் கிளம்பினார்கள். ஒரு மேசையின் மேல் மடித்து வைத்துள்ள ஆடையை எடுத்து விரிப்பது போல் பர்த்தன் நடித்தான். விரித்து பிடித்த போது தரையில் பட்டுவிட துணியை தூக்கி பிடிப்பது போல் சித்தன் நடித்தான். காற்றில் பறந்து வந்த தூசி துணியின் மேல் பட்டது போல அதை ஆங்காங்கே தத்தி விடுவது போல் நடித்தான் சித்தன். அமைச்சர் கண்ணுக்கு இவர்களுடைய நடிப்பு தெரிந்ததே தவிர துணி தெரியவே இல்லை. துணி இருந்தால் அல்லவா தெரியும். அமைச்சர் சிந்தித்தார். துணி கண்ணுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அரசர் தான் கடமை தவறியவன் என்றோ அறிவற்ற முட்டாள் என்றோ எண்ணிவிடக்கூடும். ஆகவே தான் உடையை பார்த்ததாகவே காட்டிக்கொள்ள வேண்டும் என்று மனதுக்குள் முடிவு செய்து கொண்டார். பெருமானே, துணி எப்படி இருக்கிறது என்று கேட்டான் பத்தன். தளதளவென்று பட்டு போல் இருக்கிறது என்றார் அமைச்சர். தையலை பற்றி தாங்கள் ஒன்றும் சொல்லவில்லையே என்று வினவினான் சித்தன். சீராக இருக்கிறது என்றார் அமைச்சர். பெருமானே, துணியின் நிறம் எப்படி இருக்கிறது என்று கேட்டான் முத்தன். பொன்னின் வண்ணம்தான் என்று அமைச்சர் பாராட்டினார். தங்கள் சூழ்ச்சியில் அமைச்சர் சரியாக ஏமாந்து விட்டார் என்று எத்தர்கள் தெரிந்து கொண்டார்கள். பெருமானே, உடையின் சிறப்பை பற்றி அரசரிடம் எடுத்துச் சொல்லுங்கள். முதலில் இந்த உடையை நாங்களே எடுத்து வந்து அரசருக்கு எங்கள் கைகளாலே அணிந்துவிட விரும்புகிறோம் என்றார்கள். அப்படியே செய்யலாம் என்று கூறி அமைச்சர் அரசவை மண்டபத்திற்கு வந்தார். அங்கே அரசர் ஆவலோடு காத்திருந்தார். அந்த அமைச்சரை கண்டவுடன் எப்படி இருக்கிறது என்று கேட்டார். அமைச்சர் அந்த உடையை பற்றி பெரிதாக புகழ்ந்து பேசத் தொடங்கினார். பட்டினும் சிறந்த பளபளப்பு, பொன்னினும் சிறந்த வண்ணம், இது போன்ற எடுப்பான உடையை நான் இதுவரை பார்த்ததே இல்லை என்று அமைச்சர் ஆழ்ந்து கொட்டினார். இதை கேட்ட அரசன் மற்றும் ஓர் 1000 பொன் அந்த கலைஞர்களுக்கு வழங்கும்படி கட்டளையிட்டார். அவையில் இருந்தவர்கள் இதை கேட்டு வியப்படைந்தனர். ஊரெங்கும் இந்த உடையை பற்றியே பேச்சா இருந்தது. ஊர் மக்கள் இந்த விந்தையான உடையில் அரசரை பார்க்க விரும்புவதால் மறுநாளே ஊர்வலம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்தார்கள் அமைச்சரவையினர். மறுநாள் ஊர்வலத்துக்கு தான் அணிந்து கொள்ள போகும் அந்த உடையை முன்னாலேயே பார்க்க வேண்டும் என்று அவசரத்தை வெளியில் காட்டிக்கொள்ள அவர் விரும்பவில்லை. நள்ளிரவு நேரம் அரசன் வண்ணங்கி தன் படுக்கையிலிருந்து எழுந்தார். ஒரு காவல் வீரன் போல் மாறுவேடம் போட்டுக் கொண்டான். கலைஞர்கள் இருக்கும் கூடத்திற்கு சென்றான். அந்த எத்தர்கள் மூன்று பேரும் நன்றாக குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அரசன் வண்ணங்கி கூடம் முழுவதும் தேடி பார்த்தான். அங்கிருந்த மேசை இழுப்பு பெட்டிகள் அலமாரி தட்டுகள் எல்லாம் திறந்து பார்த்தான். எதிலும் உடையை காணவில்லை. அவர்களை எழுப்பி கேட்கலாமா என்று எண்ணினான். பிறகு சரி, காலையிலே பார்த்துக் கொள்ளலாம் என்று தன் படுக்கையறைக்கு திரும்பி வந்தான். காலையில் அரசன் நீராடி முடித்த பின் அந்த எத்தர்கள் மூவரும் அலங்கார மண்டபத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். அவர்கள் கையில் ஒரு ஓலை பெட்டி இருந்தது. அதை மிக பத்திரமாக பத்தன் தூக்கி கொண்டு வந்தான். அரசனை அந்த எத்தர்கள் ஒரு நாற்காலியில் உட்கார வைத்தனர். அவன் அணிந்திருந்த ஆடைகளையெல்லாம் கலற்றினர். தாங்கள் கொண்டு வந்திருந்த ஓலை பெட்டியை திறந்தனர். அரசர் அவரோடு பெட்டிக்குள் எட்டி பார்த்தார். அதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அதில் ஒரு மென்மையான பட்டு துணி இருப்பது போலவும் அதை மிக பக்குவமாக எடுப்பது போலவும் நடித்தான் பத்தன். அதை விரித்து பிடிப்பது போல் நடித்தான் சித்தன். அதை அரசருக்கு அணிவிப்பது போல நடித்தான் முத்தன். பிறகு மூவரும் சேர்ந்து ஆங்காங்கே சுருக்கங்களை நீக்கி இழுத்து விடுவது போலவும் உடலில் பொருத்து விடுவது போலவும் அபிநயங்கள் செய்தனர். அப்போது முதல் நாள் ஆடையை பார்க்க சென்ற அமைச்சர் உள்ளே நுழைந்தார். அம்மனமாக இருக்கும் அரசரை பார்த்தார். கடமையை சரியாக செய்யாத தன் கண்ணுக்குத்தான் ஆடை தெரியவில்லை என்று நினைத்துக் கொண்டு
வெளியில் அதை காட்டிக்கொள்ளாமல், மன்னர் பெருமானே, இந்த உடையில் நீங்கள் இந்திரன் போல் இருக்கிறீர்கள் என்று பனிக்கட்டி போன்ற குளிர்ந்த சொற்களால் புகழ்ந்துரைத்தான். அரசன் கண்ணுக்கு துணியும் தெரியவில்லை, அதன் வண்ணமும் தெரியவில்லை. அவன் இவ்வாறு நினைத்தான், குடிமக்களுக்கு என் கடமையை நான் சரியாக செய்யவில்லை என்று நினைக்கிறேன். என் கடமையை நினைவுபடுத்தவே கடவுள் இந்த கலைஞர்கள் மூலம் இந்த மாயாடை அனுப்பியிருக்கிறார். ஆனால் நாம பேரை கெடுத்துக் கொள்ளக் கூடாது என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டு, அமைச்சரே, இது மிக விந்தையான ஆடைதான் என்றான். எத்தர்கள் அரசனுக்கு ஆடை அணிவிக்கும் சடங்கு முடிந்தவுடன் ஊர்வலம் புறப்பட ஏற்பாடாகியது. அழகாக அலங்கரிக்கப்பட்ட தேர் ஒன்றில் அரசன் நின்று கொண்டான். அமைச்சர்கள், படை வீரர்கள், அரண்மனையாட்கள் தொடர தேர் புறப்பட்டது. வீதிகளில் மக்கள் வெள்ளம் வெள்ளமாக ஓடி கூடியிருந்தார்கள். அம்மன கோலத்தில் அரசன் தேர்தட்டின் மீது நின்றபடி ஊர்வலம் வந்தான். பார்த்த ஒவ்வொருவரும் தான் அறிவற்ற முட்டாளா இருப்பதாலோ கடமை தவறியதாலோ அரசனின் ஆடை தன் கண்ணுக்கு தெரியவில்லை என்று எண்ணிக்கொண்டன. ஆனால் தன்னை முட்டாளாக வெளிக்காட்டிக் கொள்ளக் கூடாது என்பதற்காக மன்னர் இந்த ஆடையில் மிக அழகாக இருக்கிறார் என்று ஒவ்வொருவரும் பக்கத்தில் இருப்பவனிடம் சொன்னார்கள். பக்கத்தில் இருப்பவனோ அவனுக்கு அழகாக தோன்றும் அரசர் தனக்கு மட்டும் அம்மனமாக தோன்றுவதால் தன்னை முட்டாளாக எண்ணிக்கொண்டான். ஆனால் தன்னைத்தானே முட்டாள் என்று சொல்லுவது சரியல்ல என்று அவனும், ஆமாம், மிக அழகாக இருக்கிறார் என்று கூறினான். இவ்வாறு ஆண் பெண் அனைவரும் அம்மன கோலத்தில் ஊர்வலம் வரும் அரசனை பார்த்து அவன் ஆடையின் அழகை பாராட்டுவதாக போலித்தனமாக பாராட்டி பேசிக் கொண்டனர். முதல் அமைச்சரின் வீட்டுக்கு அருகில் தேர் வந்தது. முதலமைச்சரின் மனைவி அரச ஊர்வலத்தை பார்ப்பதற்காக தன் குழந்தையுடன் உப்பரிகையின் மீது வந்து நின்றாள். அந்த குழந்தைக்கு 5 வயது இருக்கும். சுடற்கொடி என்ற பெயருடைய அந்த பெண் குழந்தை சுட்டித்தனத்துக்கும் சுறுசுறுப்புக்கும் அறிவு நுட்பத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கியது. 5 வயதில் அது கேட்கும் கேள்விகள் அறிவுக்கு விருந்தாயிருக்கும். சுடற்கொடி உப்பரிகையின் மீது வந்து நின்றதும் அரச ஊர்வலத்தை நோக்கினார். அரசரை நோக்கினார். அம்மன கோலத்தில் அரசர் தேர் தட்டில் நிற்பதை கண்டார். அவள் அரசரை நோக்கி கூவினார், வெட்கம் வெட்கம், மன்னரே, ஏன் அம்மனமாக இருக்கிறீர்கள்? உங்கள் ஆடையெல்லாம் எங்கே போயிற்று என்று கூச்சலிட்டு தன் கண்களை மூடிக்கொண்டாள். சுடற்கொடி அறிவுமிக்க குழந்தை என்பது அரண்மனை வாசிகள் எல்லோருக்கும் தெரியும். அவள் முட்டாள்தனமாக பேச மாட்டாள் என்பதும் தெரியும். அவள் கூறிய உண்மையை கூறியதும் அங்காங்கே வீட்டு வாசலிலும் பால்கனிகளிலும் உப்பரிகைகளிலும் வீதி ஓரங்களிலும் நின்று கொண்டிருந்த பெண்கள் கண்களை மூடிக்கொண்டு ஓடி ஒளிந்தார்கள். தம்மை தாமே முட்டாளாக எண்ணிக்கொண்டு அறிவாளியாக நடித்த ஆண்கள் உண்மையிலேயே முட்டாளாகிவிட்ட தங்கள் நிலையைக் கண்டு நாணி தலை குனிந்தார்கள். அரசன் தன்னைத்தானே நிர்வாணமாக்கிக் கொண்டு ஊர்வலம் வந்துவிட்ட அவலத்தை எண்ணி மனம் குன்றி போனான். அங்காங்கே நிற்கும் மக்கள் தன் மூடத்தனத்தை பற்றி குசு குசுவென்று கமுக்கமாக பேசிக்கொள்வதை பார்த்து வெட்கி தலை குனிந்தான். வீக வேகமாக தேரை திருப்பி அரண்மனைக்கு கொண்டு வர சொல்லி தன் அறைக்கு சென்று ஆடையணிந்து கொண்டான். தன்னை ஏமாற்றி எத்தர்களை பிடித்து வரும்படி கட்டளையிட்டான். ஆனால் அவர்கள் நிலைமை மாறிவிட்டதை உணர்ந்து கூட்டத்துக்குள் கலந்து மறைந்து ஊரை விட்டு ஓடி